நம்ம வீட்டில் பூஜை அறையில் வைக்கக்கூடாத சுவாமி படங்கள். ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது? ஒவ்வொரு படத்திற்கும் ஒவ்வொரு தன்மை. எதை செய்தாலும் கவனத்தோடையும் தெரிஞ்சும் செய்யணும். அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் சொன்ன முறையில் அதை கவனித்து நீங்கள் செய்யும்போது உங்கள் குடும்பத்தில் அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் பூஜை அறையில் வைக்கக்கூடாத சுவாமி படங்கள் என்ன அப்படின்னு. சில வீட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லரிச்சு போயிருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நஞ்சு போயிருக்கும். அந்த கண்ணாடிக்குள்ளே அந்த படம் அதை மாட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட படங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. கண்ணாடி உடஞ்சிருக்கும், அந்த உடஞ்ச கண்ணாடியை கூட மாற்றாமல் அப்படியே வச்சுருப்பீங்க. அந்த மாதிரியான படங்கள் இருக்கக்கூடாது. ருத்ர தாண்டவம் சொல்லக்கூடிய அந்த தாண்டவம் ஆடக்கூடிய அந்த படங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தலை விரித்த மாதிரி இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் இருக்கும், அம்பாள் தலை விரித்த மாதிரி அந்த மாதிரி படங்கள் இருக்கக்கூடாது. கோவணம் கட்டி இருக்கிற மாதிரி, அதாவது வந்து நம்ம முருகர் வந்து கோவணம் கட்டின மாதிரி இருக்கக்கூடிய படங்கள் இருக்கக்கூடாது. அதே நேரம் பிச்சை எடுக்கிற மாதிரி மகான்கள் கூட சில பேருடைய படங்கள் வச்சுருப்போம். கையில் வந்து அக்ஷய பாத்திரம் என்னக்கூடிய அந்த பிச்சை எடுக்கிற மாதிரி உள்ள அந்த படங்கள் இருக்கக்கூடாது. ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது? ஒவ்வொரு படத்திற்கும் ஒவ்வொரு தன்மை. ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய படத்தை வைக்கும்போது வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவணம் கட்டின மாதிரி இருக்கக்கூடிய இதுவில் பார்க்கும்போது தத்ரம் பிடிக்கும், கஷ்டங்களை கொடுக்கும். அந்த மாதிரி நிலை இருக உள்ள படங்களே வைக்கக்கூடாது. தலைவிரி கோலமாக அப்படின்னும்போது குடும்பமே பஞ்சாக பறந்துடும். அதாவது வந்து ஆளுக்கு ஒரு திசையில் பறந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த செல் அரிச்சது, கண்ணாடி உடஞ்சது, இந்த மாதிரி படங்கள் வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதிக கஷ்டத்தை கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு படத்திற்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு. இந்த பிச்சை எடுக்கிற மாதிரி உள்ள மகான்களுடைய படங்கள், சித்தர்களுடைய படங்கள்னு சொல்லி சில வீட்டுங்களில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி படங்கள் குறிப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டமாயிடும். அதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பூஜை அறங்கிறது அப்படியே பார்க்கறதுக்கு வந்து எப்படின்னா நம்மளை மறந்து அப்படியே மெய் மறந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மையில் அலங்காரத்தோடு இருக்கணும். அப்படிப்பட்ட அறையில் இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இறந்தவங்களுடைய படத்தை கொண்டு போய் பூஜை அறையில் வைப்பாங்க. இது ரொம்பவும் தவறு. ஏன்னா இறந்தவங்க படம் பூஜை அறையில் கொண்டு வரக்கூடாது. அது தனிப்பட்ட முறையில் மாட்டலாம். அதுவும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாசல்லேருந்து உள்ளே வரும்போதே நேராக மாட்டி வச்சுருப்பாங்க. அதுவும் வரிசையாக மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கக்கூடாது. எதை செய்தாலும் கவனத்தோடையும் தெரிஞ்சும் செய்யணும். அது ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக தெய்வ படங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு, அதை விட்டால் கிழக்கு, வேறு வழியே இல்லைன்ற பட்சத்தில் மேற்கு, தெற்கு பார்த்து சுவாமி படங்களை மாட்டவே கூடாது. குறிப்பாக இப்போ நான் சொன்ன இந்த முறையில் இருக்கக்கூடிய படங்கள் நம்ம இல்லத்தில் இருக்குன்னா தயவு கூர்ந்து அதை எடுங்க. ஏன்னா கஷ்டம் எங்கேருந்து வருதுன்னா நம்மக்கிட்ட இருந்து தான் வருது. நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கரெக்டான விதத்தில் செஞ்சோம்னா நம்ம குடும்பத்தில் மன நிம்மதி இருக்கும், மன சந்தோஷம் இருக்கும். இப்போ நான் சொன்ன முறையில் அதை கவனித்து நீங்கள் செய்யும்போது உங்கள் குடும்பத்தில் மன நிம்மதி இருக்கும், மன சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சியான இல்லறம் இருக்கும். இதை செய்து பாருங்கள். வாழ்க்கையை வளப்படுத்துங்க, நலப்படுத்துங்க. ஜெய் சாய்ராம். தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம், எண் 25 பவானி நகர், பேரமனூர், சாமியார் கேட், மறைமலை நகர். செல் 7299505047 மற்றும் 9094915052. இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.